Hi friends, welcome to Vetti Samayal. இன்னைக்கு நம்ம வெட்டி சமையல்ல ஓணம் ஸ்பெஷலான அவியல் பார்க்க போறோம். வாங்க சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் ஒரு pan வெச்சிருக்கேன். இப்போ இதல வந்து நம்ம அவியலுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் எல்லாம் எடுத்துக்கேன். உங்களுக்கு என்னென்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்க எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு வேகத்துக்காக சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 கப் வந்து வாட்டர் ஆட் பண்றேன். நம்மளுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 80% பாயில் ஆனா போதும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நம்ம இந்த அவியலுக்கு வந்து நம்ம தேங்காய் மசாலா பேஸ்டை வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அரை பட்டு தேங்காய் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு 4 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இது மட்டும்தான் ஸ்பைசி, அதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு 90% நமக்கு குக் ஆயிடுச்சு. 80-90%. இப்போ நம்ம கோகனட்டு கிரீன் சில்லி தான் இதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூடயே ஒரு 1/2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது செமி கிரேவியாக தான் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு கிரேவியாக இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வெஜிடபிளுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு 1/2 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணவுடனே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது லைட்டாக நம்மளுக்கு வந்து பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம பக்கத்தில் வந்து தாளிச்சிக்கலாம். இது இங்க பாருங்க, நான் ஒரு பேன்ல தாளிக்கிறதுக்காக 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கோகனட் ஆயில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலா இந்த கேரளா டேஸ்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இப்ப நம்ம 1 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ். இப்போ இதை நம்ம பேனில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்மளுக்கு அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு கேரளா ஸ்டைலில் ஓணம் ஸ்பெஷலான அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலருக்கு பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட லேட்டஸ்டான வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை.